கிராமத்துல வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அரசாங்க பள்ளியில தான் படிக்குது. இந்த அரசாங்க பள்ளியில தமிழ்நாடு முழுவதும் 41% அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. இந்த 41% அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவமானது விவசாயியுடைய குழந்தை, விவசாயி தொழிலாளியுடைய குழந்தை, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த மாணவமானவை தான் அரசாங்க பள்ளியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்லுங்கள் எம்பிபிஎஸ் போகணும், மருத்துவர் ஆகணும் கனவு. ஆனா நீட் தேர்வுல போட்டிட்டு மற்ற மாணவருக்கு ஈக்குவலா மார்க் வாங்க முடியும். ஏன்னா நீட் தேர்வு கடினமானது. கிராமத்துல பல வேலை, நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாம் பல வேலை வைப்போம். நம்மகிட்ட மாட்டை பிடிச்சி கட்டு, ஆட்டுக்குட்டி மெய், இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நானும் கிராமத்துல இருக்கிறேன், அதனால சொல்றேன். ஆடு வளர்த்துறேன், கோழி வளர்த்துறேன், பசுமாடு வளர்த்துறேன். நல்லா சிறு வயசா இருக்கும் போது எங்க அப்பா அப்படித்தான் வேலை வைப்பாரு. எல்லா வீட்லயும் அப்படித்தானே இருக்குது. கிராமத்துல விவசாயம் அப்படித்தானே, நமக்கு பல வேலையில் இருப்பாங்க. அதனால நம்முடைய குழந்தைகள்லாம் அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியாது. இதனால நீட் தேர்வுல மற்றோடு போட்டி போட்டு அதிகமா மதிப்பெண் பெற முடியாது. இதனால எம்பிபிஎஸ் போக முடியாது. நான் பார்த்தேன், சிந்திச்சேன். எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியில படித்தவன். அதே நம்முடைய அரசாங்க பள்ளியில படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருக்கிற விவசாயி, விவசாயி தொழிலாளி குழந்தை எம்பிபிஎஸ் ஆகணும், பல் மருத்துவம் ஆகணும் அப்படின்னு எண்ணி 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து, போன வருஷம் 6 பேர் தான் போனாங்க அரசு பள்ளியில் படித்தோம்னா 6 பேர் போனாங்க. இந்த வருஷம் 435 பேர் போயிருக்காங்க. 435 பேர் எம்பிபிஎஸ்க்கும் பல் மருத்துவருக்கும் போயிருக்காங்க. அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலான இடம் கிடைக்கும் போது 600 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கும் பல் மருத்துவருக்கு போவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல சீட்டை கொடுத்துட்டோம். உடனே ஒரு பெண்மணி என்ன, இந்த மாணவி எப்பா கூட்டிட்டு வந்த பார்த்து பேசினாங்க, நீங்க உள்ளஒதுக்கீட்டுல எனக்கு இடம் கொடுத்துட்டீங்க, எங்க அப்பா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு, அப்பா கூலி வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும், இப்படிப்பட்ட நிலைமையில நான் எப்படி மருத்துவ கல்வி கட்டணத்தை கட்ட முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. உடனே அந்த மாணவிட்டு சொன்னேன், சிந்திச்சு பார்த்தேன். உடனே அரசாங்க அதிகாரிகள் கூப்பிட்டு, ஏழை எளிய மாணவர்களுக்கு நாம இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், ஆனா அவருக்கு இடம் கிடைச்சாலும் அந்த கல்வி மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அந்த மருத்துவ கல்வி அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு சட்டத்தை போட்டு தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. கிராமத்தில் பிறந்த விவசாயி, விவசாயியுடைய குழந்தைகள், தொழிலாளி, விவசாயி தொழிலாளி குழந்தைகள், ஏழை குடும்பத்தை சேர்ந்த தொழிலாளி எல்லாமே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இனிமேல் 7.5% இடஒதுக்கீட்டுல எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியும், பல் மருத்துவர் ஆக முடியும். கிராமத்தில் இருந்து வாழ்ந்த காரணத்தினால எனக்கு இந்த சிந்தனை தோன்றிச்சு, அதை நடைமுறைப்படுத்தினேன். விவசாயி தான் இந்த விவசாயியை காக்க முடியும், விவசாயி தான் விவசாயியுடைய எண்ணங்களை பார்க்க முடியும். நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான், ஆனால் இன்று அதிமுக மீது பழி சுமத்துகிறார்கள் என பேசியுள்ளார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் வரும் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. முதல்வர் பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அனைத்து தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து அதிமுகவின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் திமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த துரோகங்களை பற்றியும் பேசி வருகிறார். அந்த வகையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்போது வேதசந்தூரில் பேசியபோது நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தான் என பேசியுள்ளார். மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் திமுக மற்றும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பதே அதிமுகவின் கொள்கை. நீதிமன்றத்தின் உத்தரவால்தான் வேறு வழியில்லாமல் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. இதன் காரணமாகத்தான் என்னுடைய தலைமையிலான அரசு 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது. இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து மருத்துவ படிப்பை பயில முடியும் என்று கூறியுள்ளார். மேலும் திண்டுக்கல் வேடசந்தூரில் மட்டுமில்லாமல் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளில் கரூரிலும் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.